Hi friends, welcome to our channel, Couple Bloggers. இன்னைக்கு நம்ம துணிவு படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போறோம். துணிவு படம் இது H.Vinoth டைரக்ட் பண்ணியிருக்காரு, அஜித்குமார் மஞ்சுவாரியர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பேங்கை ஒரு கொள்ளையர்கள் ராபரி பண்ண வராங்க 500 கோடியை. அப்போ அங்கேருந்து ஹீரோவான அஜித் வந்து அவங்களை அடித்து காப்பாற்றி மக்களை சேவ் பண்ணுறாரு. மக்கள் வந்து நிம்மதி பெரிய மூச்சு விட்டு அப்பா நம்மளை ஒரு ஹீரோ காப்பாற்றிட்டாரா அப்படிங்கும்போது, அஜித் வந்து நானும் இந்த பேங்கை கொள்ளையடிக்க தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு ட்விஸ்ட்டு காமிக்கிறாரு. அங்கே வந்து இந்த படத்தில் இருக்க எல்லோரும் ஷாக்கில் பார்க்குறாங்க, என்னடா நம்மளை காப்பாற்றவனே நம்மளை கொள்ளையடிக்க வந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே ஆரம்பிக்கிற ட்விஸ்ட்டு இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்னென்ன நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னா, H.Vinoth தான் முக்கியமான ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு ஒன்லைன், அவ்வளோதான், பேங்க்கை ராபரி பண்ண போகிறாங்க இந்த மாதிரியான ஒரு ஒன்லைனை வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் ப்ளே மூலமாகவே படத்தை கொண்டு போயிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது மஞ்சுவாரியர் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா இவங்களோட முன்னாடி படத்தை நம்ம பார்க்கும்போது மஞ்சுவாரியர் அப்படினாலே இவங்க முன்னாடி படம் நமக்கு அசுரன் தான் ஞாபகத்துக்கு வரும். அசுரனில் அவங்க பண்ண கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர். இந்த படத்தில் அதே மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான், ஆனால் ரொம்ப போல்டாக இருக்குது. இவங்க வந்து நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவே ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் காமெடி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஒன்றி வருது, சீன்ஸோட ஒன்றி வருது. அந்த படத்தை கெடுத்துடாமல் தனியாக இதுக்குன்னு காமெடி ட்ராக்குன்னு ஒன்று வைக்காமல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் படத்தோடு சேர்ந்து வருது. ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்குது. அடுத்தது அஜித்குமார், நம்ம அஜித் சாரை பற்றி பேசி தான் ஆகணும். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் அஜித் சார் தான் இருக்கார். ஒவ்வொரு சீனையும் அவர் வந்து அந்த கூலாக ஹேண்டில் பண்ணுற விதம், ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் அவர் கூலாக ஹேண்டில் பண்ணுற விதம், அவரோட டைலாக் டெலிவரிஸ், அவர் கெட்டப்பு, அந்த டான்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் ட்ரெய்லரில் பார்த்து, படம் பார்க்காதவங்க ட்ரெய்லரில் பார்த்துருப்பேன். அந்த டான்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா செம மாசாக இருக்கும், அந்த சீன்லாம் பக்காவாக இருக்கும். அதுக்கான சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்கும். அந்த டான்ஸ் ஆடுற சுச்சுவேஷன்லாம் செம காமெடியான சுச்சுவேஷன்ஸு. அந்த மாதிரி சீரியஸான இடத்துல காமெடி கொண்டு வரது வந்து நல்லா இருந்துச்சு படத்தில். இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் பாதி வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தொய்வுன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இந்த மாஸ் ஹீரோ அப்படிங்கிறனால இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாஸ் சீக்வன்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான நிறையா சீன்ஸ் இருக்குது இந்த படத்தில். நம்ம முன்னாடிலாம் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறதை கேட்டிருப்போம், எவ்வளோ புல்லட் சுட்டாலும் ஹீரோ ஹீரோயின் மேலே பட மாட்டேங்குது, தப்பிச்சு தப்பிச்சு போயிடுறாங்க, ஆனால் அவங்க சுடுறது மட்டும் எல்லாத்து மேலே படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தோம். H.Vinoth வந்து இதில் உடச்சி வேறு மாதிரியான ஒரு சீன் வச்சுட்டாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் மேலே புல்லட்லாம் படுது தான், ஆனாலும் அவங்க மேலே ஏதோ முள்ளுப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலாம் புல்லட்லாம் படுது தான், கீழே விழுகிறாங்க, மறுபடியும் அயன் டவர் மாதிரி எந்திரிச்சுட்டு திரும்பி சண்டை போட்டுருக்காங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கே நல்லா தான் இருக்கும், சீன்ஸாக பார்க்கும்போது நல்லா இருக்குது, கொஞ்சம் இதாக பார்க்கும்போது என்ன இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதே கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக செம்மையாக பண்ணியிருக்காங்க. VFX ஆகட்டும் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. சில சில லாஜிக்கல் எரர்ஸ் கிடையாது, நல்லா மைன்யூட்டாக பார்க்கும்போது லாஜிக்காக அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸ் நிறையா இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு இந்த படத்தில் சொல்கிறதுக்கு மைனஸ்னு எதுவுமே இல்லை. முக்கியமாக இந்த படத்தில் மக்களை நல்லா எஜுகேட் பண்ணியிருக்காங்க. பேங்க் சிஸ்டம்னா என்ன, பேங்க் எப்படி ஃப்ராட் பண்ணுறாங்க, ஃப்ராட் இந்த சென்ஸ் அவங்களோட செக்டார் யூஸ் பண்ணி எப்படி மக்களோட பணத்தை அவங்க வந்து லாபகமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த படத்தை பார்த்துட்டு மக்கள் வெளியே வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை மித்த ஃபண்ட்ஸ்லேயோ பணம் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே யோசிப்பாங்க. H.Vinoth இந்த மாதிரியான படங்களில், அவரோட சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் ஒன்று போல இந்த மாதிரியான படங்களில் சின்ன சின்ன இடத்துல மக்களுக்கான விஷயத்தை சொல்லிட்டு வந்தார். அது லாஸ்ட் ஒரு ரெண்டு படங்களில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. இந்த படத்தில் வந்து அது தெளிவாக மக்களுக்கு வந்து அதை உணர்த்தியிருக்காரு, சொல்லியிருக்காரு, ஊட்டியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நல்லா நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. பேங்க்ஸோட டீட்டெயில்ஸ், பேங்கிங்கோட டீட்டெயிலிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வில்லனை நல்லா மாஸாக கட்டியிருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வில்லனை வந்து ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி பிஹேவ் பண்ண வச்சுருப்பாங்க, கீழே உட்கார வச்சு கையில் அடிச்சு. அது மைனஸ்லாம் கிடையாது, செம மாஸாக இருந்துச்சு அஜித்தோட கெத்து காட்டிச்சு. அதெல்லாம் இருந்தாலுமே அஜித்துக்கு ஈக்குவலான வில்லன், அஜித்துக்கு ஈக்குவலான ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த அது கொண்டு போய் நிறுத்தலை அப்படிங்கிறதான் உண்மை. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிவு பொங்கலாக தான் இருக்கும். மக்கள் எல்லாம் குடும்பமாக போய் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது படம். ஆக்ஷன் பிடிக்கும், ஃபைட்டு, கன்ஸ் பிடிக்கும், ஸ்டன் சீக்வன்சஸ் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இந்த படம் சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட ரிவ்யூ நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம், உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இது எங்களோட செகண்ட் வீடியோ. எங்கள் சேனலுக்கு உங்களோட லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள். இன்னுமே எங்கள் சேனலில் சில டெக்னிக்கல் எரர்ஸ், டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். உங்களோட சப்போர்ட் தான் எங்களை வளர்ச்சியை எங்களுக்கு முன்னேற்றமாக கொண்டு போகும்.
ஸோ உங்களோட ஒவ்வொரு ஷேர், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட் தான் எங்களை உன்னி எப்படி மெருகேற்றுறது, உன்னி எப்படி எங்களை ஃபர்தராக மூவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.